பாதையில தாவியோடு அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற சந்தனமால அல்லது ஆள வாசம் ஏறுது எங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது ஆள மால மாத்த மாமன் வரட்டும் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே டூக்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ். ஸோ டே டூக்கான ப்ராக்டிஸ் வந்து ரெடி ஆச்சு. ஸோ நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற மாதிரி வேர்க்கடலையும் வந்து அப்புறம் கல்லையும் எடுத்துகிட்ருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு விம்ரால் டானிக் எடுத்துக்கணும். கொஞ்சமாக விம்ரால் டானிக்கை வந்து சிரிஞ்சில் இழுத்துட்டு ஒரு 3 mm இழுத்துக்கணும். இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். தென் பீஜின் வாயை வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேர்க்கடலையும் வந்து அதுக்கு பொறுமையாக ஃபீட் பண்ணணும். ஒரு 10 கடலை கொடுத்த உடனே கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஃபீட் பண்ணுங்கள். திரும்ப 10 கடலை கொடுத்த உடனே தண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஃபீட் பண்ணுங்கள். இதே வந்து நம்ம ரூட்டீனாக பண்ணிகிட்ருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வீடியோவை பார்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து நான் வீடியோ கவர் பண்ணுவேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் வந்து பிஜின் ட்ரெயின் பண்ண ப்ரோ, பட் ஆனால் அது வந்து என் பின்னாடி வரலை. ஸோ அதுக்கான ரீசனே வந்து இது தான். பிஜின் கூட வந்து நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்வீட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கொடுக்குறது வந்து ஒரு 10% அது வந்து ஒரு பார்ட். மிச்சம் 90% வந்து நீங்கள் அது கூட வந்து ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் கூட பழகும். இல்லைனா வந்து அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் மார்னிங் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு கேஜ்குள்ளே தனியாக போட்டுவிட்டு ஈவினிங் டைமில் வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 hours இல்லை 4 hours வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா அது போகிற பாத்ரூம்லாம் நியூஸ் பேப்பரில் இருந்துடும். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பிஜின் கேஜ்குள்ளே போட்ட உடனே ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சிக்கு இல்லையா, ஸோ அதனால் அம்மை நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூலிங்கும் ஹாட்டும் இருக்கிற இடமா பார்த்து அந்த பிஜின் சிக்கை வந்து சேஃப்டியாக வச்சுருவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விம்ரால் டானிக்கை வந்து பிஜினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சிரிஞ்சை வச்சு ரொம்ப டீப்பாக ப்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண வேணாம், ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சிக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பெருசான பிறகு நீங்கள் வந்து அதை ஸ்பீடாகவும் ஃபீட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் லாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணேன் பிஜின் சிக்கு இவங்க ரெண்டு பேரும். நான் எப்போவுமே நான் இந்த சிக்கு ட்ரெயின் பண்ணும்போது என் கையில் வேர்க்கடல் இருந்துச்சுன்னா என்னை விட்டவே விடாது ஃபீட் பண்ணுறதுக்கு. எனக்கு வேணும்டா குடுறாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடும். ஓகே. ஸோ ஒரேடியாக பிஜினுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்பவுமே ஃபீட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம ஃபீட் பண்ணணுமே, புரியுதுங்களா? ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கேஜில் வந்து இதை அடைச்சி வச்சிடணும். ஈவினிங் டைமில் வந்து திரும்ப நம்ம ஃபீட் பண்ணணும், சரிங்களா? இப்போ இதுக்கான கேஜும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த கேஜில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா இந்த வேப்பை எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம ஃபீட் பண்ணி முடித்தோன்னே பிஜின் சிக்ஸை வந்து என்ன பண்ணோம், தனியாக ஒரு கூண்டில் போட்டுடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க, தன்னோட தாய் புறா கூட வந்து இதை சேர்க்கக்கூடாது. ஓகே கே. ஸோ இப்போ எப்படி தெரியுதுங்களா ஃபீட் பண்ணுன்றத? ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லோவாக ஃபீட் பண்ணோம், குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து ஃபீட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஒரு 4-5 டேஸ்க்கு ரோட்டினாக இதுவே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கே. ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களோடு நாளை சந்திக்கலாம்.